Tiene 14 años. முதல்ல பேச பழக்க முடியும் முன்னாடி இளையதேவன் வந்து என்னுடைய மிக சிறந்த நண்பர். அவரோட முதல்ல அந்த இன்விடேஷன் பார்க்கும்போதே வந்து நண்பர் வந்து கொடுத்தாரு. நிறைய இன்விடேஷன் வாங்குவோம் வச்சிருவோம், ஆனா இந்த இன்விடேஷன் மட்டும் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதில் ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சு அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அப்ப வந்து ஒரு டைரக்டரோட வேலையை தான் எடுத்துக்கிட்ட வேலையை மற்றவங்க வந்து கவர வைக்கிறதுதான் டைரக்டரோட வேலை. அதுல வந்து முதல் படியிலே வந்து எனக்கு கொடுத்த முதல் படியிலே வெற்றி பெற்றுருக்காரு. அப்புறம் இது மாதிரி படங்களை முதல்ல மக்களுக்கு வந்து அது கொடுத்து சும்மா படம் எடுத்தோம் ரிலீஸ் பண்ணணும் இல்லாம அதை எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும். இன்னைக்கு ஒரு கடந்த 4-5 மாசம் நடந்த மிகச்சிறந்த இசை வெளியீட்டு விழா இதுவாக தான் இருக்கும் நாங்க. ஏன்னா வந்து வழியிலும் வந்து அதை வந்து போஸ்டர்ஸ் கட் அவுட்ஸ் அதை வந்து வேறு விதமாக வந்து பப்ளிசிட்டி பண்ணி உள்ள வரும்போதே வந்து நம்மளுடைய பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகளை வெளியே நடக்க வச்சு அதை வந்து மக்கள் திருப்பி பார்க்க வச்சு அதுக்கு நம்மளுடைய கலையை பயன்படுத்துறதுக்கு வந்து முதல்ல அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நம்மளை நாமே மறந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம முகவரியே முக விலாசமே வந்து காணாமல் போயிருக்க காலகட்டத்தில் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து நம்மளுடைய கலையை வந்து அரங்கத்துக்கு முன்னாடி முதல் முறையாக கொடுத்த இளையதேவனுக்கு என்னுடைய நன்றியாக வாழ்த்து. ஏன் சொல்லுவாருன்னா இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம், மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, 100 ஆண்டு விழா நிகழ்ச்சி, மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி வந்து நான் மேடையில் பேசும்போது இந்த சில நேரங்களில் வந்து நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இப்போ வந்து அது முதல் முறையாக ஒன்று தான் வந்து என்னென்னா 4 நாள் நிகழ்ச்சி நடத்தும். 4 மாநிலத்திலும் அந்தந்த திரைப்படத்துறை வலுவான ஒரு அமைப்போட ஒழுங்கான ஒரு அமைப்போட இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு தெலுங்கு நிகழ்ச்சி நடக்கும்போது அதனுடைய அழைப்பிதழ்களை தெலுங்கு சேம்பர்ல அதனோட வைஸ் பிரசிடண்டா இருக்கிற காட்டகட்ட பிரசாத் இல்ல கே எஸ் ராமராவ் அவங்க பொறுப்பா அந்த இன்விடேஷன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அது தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கத்தோட மொத்த இன்விடேஷன் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. அப்ப யாராவது வேணும்னா தெலுங்கு சம்பந்தப்பட்ட வேணும்னா அவங்க கிட்ட இன்விடேஷன் வாங்கிட்டாங்க. கன்னட அழைப்பிதழ்ல டிசோசான் வந்து அவர் கன்னட வைஸ் பிரசிடண்டா இருக்காரு, அவர்கிட்ட வந்து இன்விடேஷன் இருந்தது அவர் வாங்கி வச்சுட்டாரு. அதனுடைய நண்பர்கள் வந்து வாங்கும்போது அவர்கிட்ட போய் விசாரிச்சு வாங்கிட்டாங்க. அதுபோல மலையாள இன்விடேஷன்ஸ் வாங்கும் போது ரவிக்கட்டாரக்காரன் வந்து மலையாள சேர்ந்தவர், மலையாள படம் திரைப்படுத்தவர், அவர் வந்து செக்ரட்டரியா இருக்காரு, அவர்கிட்ட போய் அந்த இன்விடேஷன் மலையாள நண்பர் வாங்கிட்டாங்க. அப்ப தமிழ் இன்விடேஷன் வாங்கும் போது எல்லார்கிட்ட இன்விடேஷன் அது ஒருத்தர்கிட்ட வந்து யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு தெரியும். அப்போ அவங்கவுங்க இன்விடேஷன் அவங்கவுங்களுக்கு, நம்ம இன்விடேஷன் எல்லாருக்கும். அப்பதான் நான் வந்து நினைச்சேன் வந்து இங்க இப்ப நீங்க எல்லாம் புதுசா வந்து தேர்ந்தெடுப்பு வந்துருக்கீங்க, ஞானவேல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலோட வீரியத்தோட உள்ள வந்திருக்காரு, முதன் முறையா உள்ள வந்திருக்காரு. சிவா வந்து ஒரு செயல் வீரர், உண்மையாக வந்து எந்த எதுக்கும் பயப்படாம தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு செயல் வீரர். இதையெல்லாம் போராடி போராடி பல முறை குரல் கொடுத்த ஒரு இயக்குனர் இளைய பாரதிராஜா. இப்ப இவங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சிறிய ஒரு விண்ணப்பத்தை வைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது தமிழ்நாடு தமிழ் சினிமாவில் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நான் இந்த 4 நாட்கள் நான் முதன்முறையா உணர்ந்தேன். முன்னாடிலாம் வந்து நான் வந்து என்னோட கோரிக்கை வச்சேன், ஆனா முதன்முறையா உணர்ந்தது எப்படின்னா நான் வந்து மற்றவங்களையாக நான் குறை சொல்லல, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வீடு இருக்கா போல அவங்களுக்கு ஒரு வர்த்தக சபை இருக்கு. தெலுங்கு வர்த்தக சபை இருக்கு, கன்னட வர்த்தக சபை இருக்கு, மலையாள வர்த்தக சபை இருக்கு. அது போல எங்களுக்கும் ஒரு வர்த்தக சபை வேணுங்கிற ஒரு நியாயமான கருத்தை உங்க முன்னாடி இருக்கிறேன். இங்கிருந்து தான் தமிழ் சினிமா ஆரம்பிக்குது, இங்கிருந்து தான் தமிழ்நாடம் ஆரம்பிக்குது. தயவு செய்து எங்களுடைய
விண்ணப்பத்தை கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ் திரைப்பட சங்க செயலாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது யாருக்கும் எதிரானதில்லை, எங்களுக்கு தேவைப்படும் ஒரு கோரிக்கை. அவ்வளவு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து நூல் வந்து மிக பிரமாதமா இசையமைச்சிருக்கு. இந்த தாராட்டு பாட்டு மிக அழகா இருக்கு, அற்புதமா இளையதன் வந்து படமாக்கியிருக்காரு. அப்புறம் மதுரை மறிக்கொழுந்து வாசனம் வந்து சாங் வந்து பழைய மெலடியை வந்து கேட்கற மாதிரி இருக்கு. அதோட எல்லாமே உண்மையாவே ஒன்ஸ் மோர் கேட்க தகுதியில் ஒரு பாட்டு வந்து ஒத்த ஊசலை வாங்கி வந்த ஒரு பாட்டு. இனி டாஸ்மாக் கடைகளோட தேசிகனும் அதுவா தான் இருக்க மாட்டேன். கவலைப்பட மனிதர்களோட காதல தோல்விட்ட மனிதர்களோட மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு போடா போட்டம் போட நான் வாழ்ந்துறேன்ற மாதிரி போனால் போகட்டம் போடா படத்துக்கு பாட்டுக்கு பிறகு இந்த ஒத்தவ சிறை வாங்கி வந்த பாடல் மிக பிரம்மாண்டமாக எல்லாருடைய மனதிலையும் வந்து அது வந்து பேசுவது அதை எழுதிய இசையமைத்த எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். டேனியல் பாலாஜி இது வந்து பிரமாதமா கலக்கிட்டாடு பிறகு இதை வந்து அவருக்கு வந்து கதாநாயகனா மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த படத்துல அவர் என்ன கேட்டேன்னு தெரியல. அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து அவருக்கு பேசப்படுற ஒரு சிறப்பான படமா இருக்கும். அது நடிச்சிருக்க ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல, அந்த பெரிய கேரக்டர் நடிச்சிருக்கோம். அவன் வந்து பல தமிழ் கதாநாயகர்களை குணச்சித்திரத்தை நிறைய உள்வாங்கி மிக அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரும் தெரியல. ஆனா பார்க்கும் போதே வந்து அவங்களுக்கு அந்த பார்வையிலே வந்து அந்த என்ன சொல்ல வர்றாங்களோ அது போய் ஆடியன்ஸ் இதுல போய் உள்ள உட்காந்துருது. நிச்சயமா வந்து இந்த படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடையும். ஏன்னா தமிழர்களாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக உருவாக்கிட்டு தமிழ் படம் இது. அதை வந்து தமிழர்களாக நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ரமயம் திரு பாரதராஜா அவர்கள் தலைமையிலான இந்த மாபெரும் சபைக்கு எனது பணிவான மாலை வணக்கங்கள். முதல்ல டைரக்டர் சொன்னாரா அந்த பதில சொல்லிடுறேன். எங்களுடைய சமீபத்தில் நடந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொன்ன முதல் விஷயம், தயாரிப்பாளர்களின் கௌரவம் பாதுகாக்கப்படும், நிலைநிறுத்தப்படும்ங்கிறது தான். அதுக்கு எந்தவித பங்கம் வராமல் எங்களுடைய புதிய அமைப்பு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு அதை மீட்டு தரும். நிச்சயமாக இனிமேல் வரை நீங்கள் வருத்தப்படும் அந்த அவமானம் நடவடிக்கைகளை நடக்காது. அதுக்கு நாங்கள் இளைய தேவன் ரொம்ப அற்புதமான ஒரு விழா இது. எனக்கு ஒரு ரெண்டு மாசம் முடிய என்னுடைய பத்திரிகை நண்பர் ஒருத்தர், தம்பி இந்த படம் இருக்கு ஞானத்திற்கு ஒரு படம் அவசியம் பாருங்க படம் முடிஞ்சோன்னு. ரொம்ப அற்புதமாக இருக்கு, என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை பார்த்தது இல்லைன்னு சொன்னாரு. அவர் ஒரு 20 வருஷமா தெரியும், ஒரு நாள் கூட இந்த படத்தை எந்த படத்தை பற்றி அவர் சொன்னது. அப்பவே அவர் நான் இளைய தேவனுக்கு போன் பண்ணி நான் பேசி நீ முடிஞ்சவன சொல்லுங்க, நிச்சயமா நம்ம பாப்போம் சந்திப்போம், இந்த படத்தை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு அவருக்கு சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னவர் அவர் முக்கியமானவர், அவர் அப்படி யாரையும் யாரையும் அடிக்கடி சொல்றவர் இல்ல. அவர் சரி நீங்க பாடல் பார்த்த உடனே தெரிஞ்சது, ஏன் அவர் பாடல் பார்த்தோன்னே தெரிஞ்சது ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு. ஏன்னா அந்த பாடல் நான் வந்து வரராஜா சாரை பார்க்க முடிஞ்சது, ஒரு சேரனை பார்க்க முடிஞ்சது, ஒரு ரத்னபாலனை பார்க்க முடிஞ்சது, அந்த மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமும் ஒரு ரொம்ப அழகும் ரசனையுமாவும் பண்ணியிருந்தாங்க அந்த படம். சோ டெஃபினட்டா வந்து இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் படமாக, இந்த மாதிரி ஒரு சின்ன படம் பெரிய அளவில் ஜெயிக்கும் போதுதான் சினிமாவுக்கு அப்பப்போ ஒரு ரிலீஃபும் மறுமலர்ச்சியும் கிடைக்கும். ஸோ எத்தனை சின்ன தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கிறாங்கன்ற விஷயத்தை தான் அடுத்த வருஷம் சினிமா நல்லா இருக்க போகுது. ஸோ அந்த அடிப்படையிலே இளைய தேவன் வந்து ஒரு தயாரிப்பாளராக இயக்குனாக பெரிய வெற்றியை பெற வேண்டும். இசைக்கு ஒரு இளையராஜா வந்தது போல இளைய இயக்கத்துக்கு ஒரு இளைய தேவன் வர வேண்டும் என்று வாழ்த்து கேட்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம். பாரதிராஜன் சார், பார்த்திபன் சார், சிவமணி சார், சிவா சார் மற்றும் விழாவில் பகுதியினரும் பெரியவர்களுக்கு வணக்கம். மரியாதை காப்பாற்றப்படும் சிவா சார் சொன்னாங்க, கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸோட மரியாதை காப்பாற்றப்படுங்க. அது இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஒரே பர்சன் காட்டி அந்த பிரச்சனை இருந்திருக்காது. பட் எங்களோட ரிக்வஸ்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து டைரக்டர் யூனியனுக்கு என்னென்னா, மெயினாக ஓனர் ஆஃப் த ஷிப் ப்ரொடியூசராக இருக்கலாம், பட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர் யூனியன் டைரக்டர்ஸ் தான். ஸோ டைரக்டர்ஸ் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ ஒரு ப்ரொடியூசருக்கு, அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற தயாரிப்பாளருக்கு எவ்வளோ மரியாதை ஸ்பாட்டில் கிடைக்க கொடுக்குறாங்களோ
அதுதான் அந்த டோட்டல் ஒரு 150 பேர் 200 பேர் ஸ்பாட்ல வேலை செய்யறவங்க திருப்பி அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்குற மரியாதையா மாறும். ஸோ அந்த மரியாதையை டெஃபினட்டா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து என்ன கொடுக்குறாங்கிறத கரெக்டா கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா அங்கே ஒர்க் பண்ற ஒரு 200 பேர் வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு டைரக்டர் மற்ற கிராஃப்ட் எல்லாம் முக்கியமோ அதே அளவுக்கு தயாரிப்பாளரும் முக்கியங்கிறத அவங்க உணர்ந்து அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ரெண்டாவது, இப்போ ஒரு படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகுது, பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப QBFO, PXD காஸ்ட் ப்ளஸ் பப்ளிசிட்டி, இந்த சினிமா 100 ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ஆந்திராலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்திருந்தாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 45-60 lakhs இருந்தால் பப்ளிசிட்டி கிராண்டாக பண்ணி ஒரு பெரிய படத்துக்கும் அவ்வளோதான் செலவாகிட்டு இருக்கு ஆந்திராவில். பட் இங்கே வந்து ஒரு 3.5 crore இருந்தாலும் அதுக்கான பட்ஜெட் வந்து டக்குன்னு ஒரு 2 வாரத்தில் காணாமல் போயிடுது. படங்கள் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டிவி ஆட்ஸ், ரேடியோ ஆட்ஸ், இந்த விஷயங்கள், பேப்பர் ஆட்ஸ் காஸ்ட்லாம் பார்க்குறப்ப ஸோ இந்த விஷயங்கள்ல நாங்கள் சீரியஸாக இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் டீமு. இதில் டோட்டல் இண்டஸ்ட்ரியும் எங்களோட சப்போர்ட் பண்ணி டெஃபினட்டாக இந்த ரிலீஸ் காஸ்ட்டை வந்து மினிமல் அமௌண்ட்டுக்கு ஒரு கோடிக்கு கீழே இருந்தாலே, ஒரு 75 lakhs இருந்தாலே ஒரு பெரிய சின்ன படமோ பெரிய படமோ நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் நல்ல விசிபிலிட்டியோட. அதாவது காஸ்ட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்காம இருந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் இருந்தால் இன்டர்நெட்டு இவங்களோட போட்டி போட்டு நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. பட் விசிபிலிட்டியும் இருக்கணும், அதே நேரம் கம்மி காஸ்ட்ல இருக்கணுங்கிறது கவர்மெண்ட்டோட நம்ம பேசி ஒவ்வொரு விஷயம் பஸ் ஸ்டிக்கரிங் ஆகட்டும், ஆந்திராவில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணி அதுக்கான காஸ்ட் குறைக்கணும். ப்ளஸ் இந்த சாங் பார்க்குறப்ப இளையதேவன் சாருக்கு என் வாழ்த்துக்கள். ப்ளஸ் தாஜ்னூர் டோட்டல் டீம், செல்வகுமார் சார், ராஜா முகமது சார், பிஆர்ஓ மௌனரவி எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது முன்னாடி பருத்தியின் ஏரியமில் பூஜை போட்டோம், எல்லா கரகாட்டம் மயிலாட்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதே பாசிட்டிவ்னஸ் இப்போ நம்ம உள்ளே வர்றப்ப வெல்கமிங் இருந்துச்சு. பருத்திவீரன் எப்படி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு அந்த நம்பிக்கை. இறை வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. இந்த வருகைக்கு வந்திருக்கோம் திரையுலக ஜாம்பவான்கள். நான் வந்து சினிமா கிராமத்தில் மற்றும் இந்த வருகை அனைவருக்கும் எனக்கு மாலை வணக்கம். நான் மலேசியாவிலிருந்து வரேன், பண்ணி வரல ஆரம்பத்தில இருந்து அவர் கூட கொஞ்சம் டச் வச்சிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில இருந்து இந்த படம் எடுக்காத பண்ணுக்கு அவர் கூட பழகிற விஷயம், அவரோட பழக்க வழக்கம், படம் எடுத்த பிறகு டோட்டலி ரொம்ப இதாகிட்டு படம் தான். எப்ப போன் அடிச்சாலும் மலேசியாவுக்கு இந்த முரளியில செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், அதை பார்த்துருக்கோம். படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு எடுக்கல, ரெண்டு வேலை செஞ்சிருக்காரு. கஷ்டம் ஒண்ணு, இஷ்டப்பட்டு ஒண்ணு எடுத்திருக்காரு. கஷ்டம் இஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்கீங்க. எனக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச படம் வந்து இன்ன வரைக்கும் பரதி சார் இருக்காரு, அதுக்காக நான் சொல்ல முதல் மரியாதை. அதுக்கப்புறம் நான் பார்த்த இந்த டச்சிங் படம் வந்து இந்த படம் தான், ஞானக்கிற்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும், வெற்றி பெறணும்னு சொல்லி ஆண்டவனை பார்த்துக்கிட்டு நன்றி. மேடையிலிருந்து பெரியவருக்கும் மற்றும் இந்த விழாக்கு அனைவருக்கும் மாலை தெரிவித்திருக்கு. பாரதிய சந்த விழாக்கு தமிழக பாத்தின சார் அவர்கள் மற்றும் இந்த மேடையிலிருந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இளையவன் வந்து என்னோட இந்த பத்து படத்தோட இன்விடேஷன் கொடுத்தாரு. சசி அண்ட் சசி வந்து இந்த இன்விடேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த இன்விடேஷன் இந்த ஞானக்கிழக்கன் படத்து பேரே வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக வந்து இல்லையா இருக்காரு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படங்கள்ல இந்த ஞானக்கிழக்கன் இருக்கு. ஸோ அந்த இந்த தியேட்டருக்கு வந்து க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ஆடியோ மிஸ் தான் இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம். படத்தோட இயக்குநருக்கு வந்து இது முதல் படம் அப்படின்னாங்க. ரெண்டாவது அவரும் வந்து ஆக்டிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய விஷயம், ஏன்னா அந்த படத்தோட சாங் ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. குறிப்பாக மியூசிக் டைரக்டர் நல்ல சாங்ஸ் பண்ணியிருந்தாரு.
படத்துடைய ஹீரோ டேனியல் பாலாஜி ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே வந்து ஒரு படத்தில் அமையிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு டெக்னீஷியன் டீம் தயாரிப்பாளரும் இயக்கணும் ஒன்றா இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறேன்னு நன்றி வணக்கம்.